ஆதாரம் இந்த கமலங்களுக்கு உங்க தேவியாளாகிய தாட்சாயினி அநேக கோடி வந்த மங்களம் எழுந்திரு. பெண்ணே பார்வதா, அடி கந்தனுக்கு வேல் கோடு. என் இடபாகத்தில் சேமமாக இருப்பாய். ஆகட்டும். பெண்ணே பார்வதா, சுவாமி அடி மாத நந்த பூரணியாலே Thank you.
இப்ப என் நார்வன் வச்சு கேட்டு இப்படி என் தந்தை மேல அநியாயமா பை சொல்றேன். நியாயமா ஏன் சாமி? பெண்ணே பார்வதா, அவன் எந்த சிவனை ஒழிஞ்சிட்டு நிச்சயம் அப்படியா?
மருமக மீது அப்பா என்ன அவருக்கு கோபம், கைலாய அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய் யாக செய்வது எதற்காக? அந்த நேரத்திலே நந்தி ஆனவர் தச்சர் என்று அறியாமல் அடித்து விட்டாராம் பாட்டி. அந்த மாடாக பிறந்த நந்திக்கு வாயில் காப்பு காவற்கூடிய நந்திக்கு என்ன தெரியும்? என்னுடைய பதியார மன்னர் சொல்லி அவர் ஒரு அவர் எச்சரிக்கை சொல்றேன். பாட்டி பாட்டி சபதைக்கு வருகிறது Yeah.
சபைய விலக்கி வர சொன்னீங்களா, அந்த நேரத்துல அடிச்சது ஓங்கி அடிக்கல பாட்டி. அப்படியா? என் தந்தை செய்வது உண்மைதான் போல இருக்கு. உண்மைதான் போல இருக்கு. ஆமா ஆமா. அதனால மன்னரோட சென்று சென்று விடைபெற்று விடைபெற்று ஆமா தந்தை அவட செய்ய நிறுத்த வேண்டாம். அல்லது பெண்ணே பார்வதா மாதே நீ செல்லவே மீறி போனால் உன்னிஷ்டம் ஓர் விண்ணப்பம். எப்படி என்றால் கைலாயத்திற்கு ஜெயம் என்றால் கைலாயம் திரும்பு, இல்லை என்றால் கைலாயம் வரக்கூடாது. போ சாமி, போய் வாருங்க என்று தெரிவிக்கப்பா சாமி. அழகு மந்திரி, இதோ தட்சிணாமூர்த்தி சென்று தந்தையை பார்த்து வருவார். பிள்ளைகளாகி கண்ணகன இருவரும் சபைக்கு வருகிறார். தந்தை எங்க ஏக செய்கிறார் என்று பார்ப்போம். ஆமாமா, இதான் ஓடுது. எங்க போக தந்தையே? என்ன ஓஹோ தந்தையே, தந்தையின் வந்தனமே
கையால் வந்த துய்யாப்பா அதன் தந்தேன் வந்த நானே. Yeah.
உனது தலையில் துள்ளி விழுவது கடவுள்.